திரு ராஜீவ்காந்தி உங்கள்கிட்டருந்தே தொடங்குகிறேன். மத்திய அரசுக்கு நல்ல மனமில்லை, குணமில்லை. தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்க பெருந்தன்மையும் பார்க்க முடியவில்லை. தமிழ்நாட்டில் தொடர் தோல்விக்கு பிறகும் இன்னும் மத்திய அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? வெறும் பாஜக எதிர்ப்பு அரசியலா, இல்லை தொடர்ச்சியாக நீங்கள் சொல்லி வரக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையிலான கருத்தாக எடுத்துக்கலாமா? அரசியலாக ஆதாரமானு கேட்டீங்க. ஆதாரங்கள் கூட இருக்கக்கூடிய மக்கள் நல அரசியல். ஒரு அரசியல் கட்சியாக ஒரு மாநிலத்தை ஆளுகிற ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராகவும் மரியாதைக்குரிய எங்களுடைய தலைவருடைய இந்த பேச்சு என்பது, ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக மாநிலங்களுக்கான அதிகாரங்களை குறைக்கிறது என்கிற ஆதாரங்கள் தான். ஏன் அப்படி என்ன தேவை வந்தது அப்படின்னா, கடந்த இந்த நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை வாசிக்கிற போது ஒரு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய நிதித்துறை அமைச்சரான தங்கதனஸ் அவர்கள் ஒரு முக்கியமான ஒன்று கோடிட்டாங்க. இரண்டாம் கட்ட மெட்ரோ, சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நிதி ஒதுக்காதனால 12,000 கோடி நாங்கள் கூடுதலாக கொடுத்தோம், எங்களுக்கு கூடுதல் செலவினம். இந்த 12,000 கோடியில் ஒரு 29,000 பேருந்துகளை வாங்கியிருக்க முடியும், ஒரு 30,000 கிலோமீட்டருக்கு கிராமச்சாலைகளை மேம்படுத்தியிருக்க முடியும், 50,000 புதிய பள்ளி வகுப்பறைகளை கட்டியிருக்க முடியும், 3.5 லட்சம் மக்களுக்கு ஏழை மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்க முடியும். அவ்வளோ பெரிய குவான்டிட்டி, இதை ஒன்றிய அரசு கொடுக்க மறுக்குது சொல்லிட்டு அது இது ஆதாரத்தோடு நாங்கள் பேசினோம். இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிடுவதற்கு முக்கியமான காரணம், கடந்த 2022-23 ஆம் ஆண்டுக்கான வருவாய் கணக்கிடங்களில் ஒட்டுமொத்தமாக இந்திய அரசுடைய வருவாயில் மாநிலங்களிலிருந்து பெறக்கூடிய அந்த ஆதாரங்களில் 9 விழுக்காடு பணத்தை வந்து தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசு கொடுத்துருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த அரசு, பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசிற்கு, மோடியுடைய அரசாங்கத்திற்கு ஏறத்தால் 1,39,075 கோடி ரூபாயை கொடுத்துருக்கு. சார், 1,07,33 கோடி ரூபாயை கொடுத்துருக்கு. ஓகே, இந்த ஆண்டு அதே ஆண்டு மக்கள் தொகையில் பெரிய மேலமாக பார்க்கப்படுகிற பாஜக கோடி கோடியாக கொட்டி கொடுக்குற உத்தரப்பிரதேசம் கொடுத்த தொகை வெறும் வரி வருவாயில் 36,000 கோடி ரூபாய். தமிழ்நாடு கொடுத்தது 1,07,000 கோடி ரூபாய், ஆனால் உத்தரப்பிரதேசம் கொடுத்தது 36,000 கோடி ரூபாய். கொடுத்து முடிச்சாச்சு. மூன்றாவது அமைச்சரவையாக பெருமரியாதைக்குரிய இந்த நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்த சந்தேகம், 36,000 கோடி தான் உத்தரப்பிரதேசம் கொடுத்துருக்கா, தெரிஞ்சு கூடுதலா இருக்கும்னு நான் இல்ல இல்ல இது ஆதாரமான தகவல், டேட்டா அவங்க புள்ளி ஒருத்தர் தகவல். கொடுத்து முடிச்சாச்சு, தேர்தல் வருது, தேர்தல் முடிஞ்சு மீண்டும் மூன்றாவது முறையாக நாட்டுடைய பிரதம அமைச்சராக மரியாதைக்குரிய மோடி பொறுப்பேற்கிறார். முதல் அமைச்சரவை கூட்டம் நிதிகளை பகிர்ந்தளிக்கிற கூட்டம். அப்போ 1,00,000 கோடி ரூபாய் தமிழ்நாடு கொடுத்துருக்கு. கூடுதலாக பேரிடர் நிதியை கேட்குறோம், மெட்ரோ ரயிலுக்கு கேட்குறோம், புதிய திட்டங்களுக்கு பணங்களை கேட்குறோம். உண்மையிலேயே இவ்வளவு கோடியே கொட்டி கொடுத்த இந்த அரசுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு அக்கறை இருக்கணும். குறைந்தபட்சம் இல்லை மக்கள் தொகை அதிகம்னு இங்கே ஒரு வாதம் வைக்கிறாங்க, அந்த வாதங்களாம் மீண்டும் வச்சுக்குவோம். ஆனால் கொடுக்குற இந்த ஆண்டு கொடுக்கும்போது உத்தரப்பிரதேசத்துக்கு ஒன்றிய அரசு மொத்தம் ஒட்டுமொத்தமாக 1,39,000 கோடி ரூபாய் ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்க ஒதுக்கப்படுது. இந்த ஆண்டுக்கு பணமாக உங்களுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்களுக்கு நாங்கள் 1,39,000 கோடி ரூபாய் எடுத்து வச்சிருக்கோம்னு ஒன்றியம் அறிவிக்கிறார். அதில் தமிழ்நாடு அரசுக்கு 1,07,000 கோடி கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கு 5,700 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. 36,000 கோடி கொடுத்த உத்தரப்பிரதேசத்துக்கு 25,000 கோடி கொடுக்குறாங்க. அப்போ தான் நாங்கள் கேட்குறேன், ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம வேண்டுமா? ஏன் விருப்பு விருப்பு வழியை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க. சரி, இன்னொரு ஒரு லாஜிக் சொல்கிறாங்களே, உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு 24 கோடி மக்கள் தொகை இருக்கிறாங்க, நம்ம ஒரு 8 கோடி மக்கள் தொகை இருக்கிறோம், அந்த மக்களுக்கு அவ்வளவு நிதி ஒதுக்கி நலத்திட்டங்கள் சென்று சேருவதும் நமக்கு மக்கள் தொகைக்கு ஏற்ப நிதி ஒதுக்குவதும் இது இது லாஜிக்கான ஒரு கருத்தா பார்க்கலாம்? லாஜிக் இருப்பது போல் தோன்றும். ஆனால் ஒன்றிய அரசுக்கு என்று சில பொறுப்புகள் இருக்கிறது. இந்தியாவுடைய அரசியமைப்பு சட்டம் எழுதப்பட்ட போது மக்கள் தொகை சார்ந்து பணங்கள் ஒதுக்கப்படலை. பிளானிங் கமிஷன் அமைக்கப்பட்ட போதும் நிதி மேலாண்மை என்பது மாநிலம்தான். நீங்க வந்து மக்கள் தொகை இருக்கு ஸ்பெஷல் வெல்பேர் கேளுங்க, இங்க வறுமையை ஒழிக்க முடியல, பெண்களுக்கு நாங்க சிறப்பு திட்டம் கொடுக்கணும், கல்விக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒவ்வொரு மாநில அரசு கேக்குது. ஆந்திராணிக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கேக்குது, தெலுங்கானா ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வாங்கியிருக்கு, தமிழ்நாடு வந்து சில அரசுகள் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இருக்கு, வடகிழக்கு மாநிலங்களில் சில சிறப்பு திட்டங்கள் இருக்கு. அதுவும் உத்தரப்பிரதேசம் எங்களால் வறுமையை போக்க முடியல, தொடர்ச்சியாக வறுமை இருக்கு, நீங்க கேளுங்க உங்க உரிமை. ஆனால் நீதி பிளானிங் கமிஷன்ல ஒதுக்கப்படுகிற போது ஒரு மாநிலத்திற்கு 1,000 கோடியை கொட்டி கொடுப்பதும் இன்னொரு மாநிலத்துக்கு கிள்ளி போடுவதுங்கிற அந்த மாற்றாந்தாய மனப்பான்மை வேணாம் நாங்க சொல்றோம். இந்த மாதிரி வாதம் நிறைய நம்ம பேசும்போது ஒரு லாஜிக் அவங்க கேட்பாங்கல்ல, இப்ப தமிழ்நாடு இருக்கு, கோவையிலிருந்து வரக்கூடிய வரியை வந்து நீங்கள் ராமநாதபுரத்துக்கோ அரியலூருக்கோ பெரம்பலூருக்கோ நாகப்பட்டினத்துக்கோ கொடுக்கறது இல்லையா, அது மாதிரி ஒட்டுமொத்த இந்திய தேசத்திலையும் ஒரு பகுதியில் அதிகமாக வரும், ஒரு பகுதியில் இன்னும் உழைக்கக்கூடிய மக்களை கைதூக்கி விடக்கூடிய தேவை இருக்கும்,
இப்போ கோவையில் இருக்கக்கூடிய பணம் கோவைக்கே அப்படின்னு நம்ம பேச முடியாது இல்லை. அதே மாதிரி தமிழ்நாட்டு உறுதியாக பேச முடியாது. அப்போ அந்த பாயிண்ட் அவங்க சொல்கிறாங்க உறுதியாக பேச முடியாது. ஏன்னா அந்த அப்படி வாதம் வைக்கிற போது அதுக்கு தர்க்கத்தை நம்ம வைத்தாங்க. இது நீண்ட நெடிய வாதம். ஆமாம், குறிப்பாக பாஜக சேர்ந்த அண்ணாமலை போன்றவர்கள் கூட, என் அக்கா வானதி சீனிவாசன் போன்றவர் கூட கோவைக்கு நாங்கள் வரி கட்டுறோம் அப்படின்றாங்க. சில அமைப்புகள் வந்து கொங்கு நாடுங்கிற கோரிக்கையை கூட இன்னைக்கு தான் அந்த நாள், 3 ஆண்டுகளுக்கு முன்பு தினமலர்ங்கிற பத்திரிகையை கொளுத்தி போட்ட நாள் அதுதான், இன்னைக்கு தான் அந்த நாள். அப்போ வந்து நாங்கள் வரியை கட்டுகிறோம். இங்கே அரசமைப்பு சட்டத்தில் ஏற்கப்பட்ட விதிகள் ஒன்று இருக்குது, செக் அண்ட் பேலன்ஸாக 2 அரசுகள் உண்டு. ஒன்று இந்த அரசியல் சட்டத்தை பாதுகாக்கிற, இந்த அரசியல் சட்டத்தை திருத்துகிற வல்லமை கொண்ட ஒன்றிய அரசு பாராமன்ற அந்த கமிட்டி, இன்னொன்று மாநில அரசு. அப்போ அந்தந்த மாநிலங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு சிறப்பு நிதி கொடுக்கும்போது வளர்ச்சி விகிதங்கள் பார்க்கப்படுது. வளர்ச்சி விகிதங்கள் பார்க்கப்படுது, ராமநாதபுரத்தில் மக்கள் தொகை வெறும் 11 லட்சம் தான், ஆனால் பின்தங்கிய மாவட்டமாக இருக்குது, காரணம் சமூக பொருளாதாரம் மேம்படலை. அரியலூர் வந்து 2 சட்டமன்ற தொகுதி, ஒரு சின்ன மாவட்டம் தான், ஒரு 8 லட்சம் மக்கள் தொகை தான் இருக்காங்க, இன்னும் பின்னங்கிய மாவட்டமாக இருக்குது. ஆனால் கோவை என்பது பெரிய மாவட்டம், அதிகமாக வருது. அப்போ அப்போ ஆளுகிற மாநில அரசு தேவையின் பொருட்டு பிரித்து கொடுக்குது. இது வந்து அந்த மாநில எல்லைக்குள் இருக்குது. இந்த இந்த லிமிட்டேஷன் பவர் பீப்புளுக்கு வேலை செய்கிற மக்களுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம்களை கொண்டு போவதற்கு எந்த மாநிலம் பின்னங்கி இருக்குதோ அதை ஒரு மாநிலத்துக்கு மாநில உணர்வு தான். ஒரு மொழி சார்ந்த அரசு அமைக்கப்படுகிற போது ஒரே மொழி பேசுகிற மக்கள், ஒரே கலாச்சாரத்தை கொண்ட மக்கள், குறிப்பாக இப்போ ராமநாதபுரத்து ராமநாத நகராட்சி செலவழிக்கும் கிராமத்துக்கு தேவைப்படாது. இப்போ கிராமத்துக்காரன், என் ஊர் இண்டஸ்ட்ரி இருக்கு, நான் வரி கட்டுறேன், கத்திரிக்காய் விளைக்கிறேன், மாங்காய் விளைக்கிறேன், மீனை பிடிக்கிறேன், ஆனால் உள்ள இருக்கக்கூடிய நீங்கள் நகராட்சி கொடுத்துன்னு கேட்க முடியாது. ஒரு மாநில உணர்வு. நான் இது இப்போ இந்தியா போன்ற நாடு இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த அரசியல் சட்டம் ரெண்டாவது பிரிச்சிருக்கு, ஒரு ஒன்றிய அரசு மாநில அரசு. அப்போ நீ பிரித்து கொடுக்கக்கூடிய இந்த இந்த மாநில கோரிக்கை வருதா? இதே ஸ்பெஷல் ப்ரொவிஷனில் ராமநாதபுரம் மக்கள்லாம் போராடி நீண்ட காலமாக வறுமையில் இருக்குன்னு கேட்டால் கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்குது? மாநில அரசுக்கு இருக்குது. கோவை மக்கள் எங்களுக்கு உண்மையில் நாங்கள் இவ்வளோ வரி கட்டுறேன்னு கேட்க முடியாது, கேட்பதற்கு உரிமையும் இல்லை, தார்மீக ரீதியாக இருக்காது. ஏன்னால் ஒரே மக்கள், ஒரே மொழி பேசுகிற மக்கள், பண்பாட்டை கொண்ட மக்கள் ஒரு மாநிலமாக இணைந்திருக்கிறோம். இது எப்படி பார்க்கணும்னா, அதாவது ஒரே மக்கள் தான், உண்ணாத நம்மளாம் மனுஷங்க தானே, ஏன் ஷெட்யூல் கம்யூனிட்டிக்கு மட்டும் நீங்கள் வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறீங்க, பேக்வர்டுக்கு மட்டும் ரிசர்வேஷன் கொடுக்குறீங்க, ஷெட்யூல் ட்ரைப்புக்கு மட்டும் ரிசர்வேஷன் கொடுக்குறீங்கன்னா அவங்க சோசியோ எக்கனாமிக்கை பார்க்கணுங்கிற, சாரி சோசியோ எஜுகேஷன் பார்க்கணுங்கிற அந்த பிரின்சிபல் இருக்கு, சோசியல் ஜஸ்டிஸ். அதுபோல் தான் ஒரு மாநில அரசு தேவையின் பொருட்டு நிர்வாகம். சரி, இதை அந்த தேசியத்துக்கு அப்ளை பண்ணுங்களே, பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா, அரசியல் சட்டத்தை வகுக்கிற போது கூட்டாட்சியின் தத்துவத்தை கொண்டு வருகிற போது 2 அரசுகள் உண்டு, ஒன்று ஒன்றிய அரசு, இன்னொன்று மாநில அரசு, 2 நிதிகளை கையாளுகிற அரசு. அந்த நிதிகளை கையாளுகிற, ஏன் ஒன்றிய அரசு இவ்வளவு பிரஷர் பண்றோம்னா, மிக முக்கியமான முதல்ல சொல்றது விருப்பு வெறுப்பு தாண்டி. ஏன் ஒன்றிய அரசு வந்து மீண்டும் மீண்டும் சொல்றது? காரணம், ஒன்றிய அரசுக்கு வந்து பல பவர் இருக்கு. நம்ம ஒன்றிய அரசு பிடிக்குதா பிடிக்கலையா, மோடி பிடிக்கிறாரா இல்லையா, பாஜக பிடிக்குதா இல்லையா, அது வாதம் இல்ல. அதுக்குமாக அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற, இந்தியாவுடைய ஐடென்டிட்டியை பாதுகாக்கிற, பாராளுமன்றத்தை நிர்வகிக்கிற, அதை விட மேல் என்னன்னா, கேரள அரசோ கர்நாடக அரசோ, ஏன் கோயம்புத்தூர் மக்களோ ராமநாடு மக்களோ நினைச்சா நோட் அடிக்க முடியாது, நாணயத்தை வெளியிட முடியாது. ஆனால் நாணயத்தை அச்சடிக்கிற, பணத்தின் மதிப்பை தீர்மானிக்கிற ரிசர்வ் பேங்கை நடத்துகிற ஒன்றிய அரசு தான் பணத்தை அச்சடிக்கணும். பணத்தை அச்சடிக்க நீங்க தான் கொடுக்கணும். இங்க வந்து தமிழ்நாடு அரசு பணத்தை அச்சடிக்கிறது இல்லையே. அப்ப மாற்றாந்தாய மனப்பான்மையோடு உங்களை உண்டு வென்றவுடன் மாமன் முதலமைச்சர் சொன்னாங்க, நாங்கள் தோற்றவர்களுக்கும் வாக்களித்தவர் எங்களுக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து முதலமைச்சர். அப்போ இன்னைக்கு கேட்க கோரிக்கைன்னு சொல்றாங்க, நீங்க குறைந்தபட்சம் அரசமைப்பு சட்டம் சொன்ன விதி, ஓகே, எந்த 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 அரசு நான் முடிச்சு எந்த அரசியல் சட்டத்தில் விதியிலாவது மாநில அரசு ஸ்டேட் எப்படி பாருங்கன்னு சொல்லியிருக்கா, டிஸ்ட்ரிக்ட் எப்படி பாருங்க, அப்படி இல்லை. ஆனா அரசியல் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது, நிதி பகிர்வு கொடுத்திருக்கு, பிளானிங் கமிஷன் கொடுத்திருக்கு, எழுதப்பட்ட விதி. எழுதப்பட்ட விதியின்படி நீங்க நடக்கவில்லை, மாற்றாந்தாய் மனப்பாலும் இருக்கீங்க. அப்ப நாங்க சொல்றோம், நோட் அச்சடிக்கிற, அரசியல் சட்டத்தை திருத்துகிற நீங்கள் விருப்பு வெறுப்பை கடந்து நின்று நிலுங்க, நீங்க ஆட்சிக்கு வரலாம் வராம போலாம் நாங்க சொல்றோம். ராஜீவ்காந்தி உங்க கருத்து. இந்த தங்க வரதராஜன் மரியாதைக்குரிய பாஜகவுடைய ஸ்போக் பர்சன்ல, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது பிரிவினைவாதம் பேர், இங்க அண்ணா அவர்கள் இந்த வாதத்தை வச்சாங்க. பேர் இங்கே அண்ணா அவர்கள் இந்த வாதத்தை வைக்கிற போது ஒட்டுமொத்த மாநிலங்கள் அன்னைக்கு 22 மாநிலங்களில் தனி மனித பொருளாதார வளர்ச்சியில் சமூக வளர்ச்சியில் தமிழ்நாடு 17வது மாநிலம். அன்னைக்கு நிதிப்பகுரு காங்கிரஸ் அரசு தான் இருந்தது. எங்களுக்கு எங்களுடைய மொழி வஞ்சிக்கப்படுகிறது, உரிமை வஞ்சிக்கப்படுகிற வாதத்தை வச்சோம். ஆட்சிக்கு வந்தோம். ஆட்சிக்கு வந்து எந்த மாநிலம் செய்யாத போது உணவுக்கு அரிசியை ரூபாய்க்கு படிக்கு ஒன்று கொடுக்க முடிஞ்சது. நிலத்தை குத்தகை பாதுகாப்பு சட்டம்னு பேர் முத்தமிழ் கலைஞர் கொண்டு வந்து உழுதவர்களுக்கு நிலம் சொந்தம் கொடுக்க முடிஞ்சு. குடியிருத்தவர்களுக்கு முத முறையாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அடிமனை பாதுகாப்பு சட்டம் சொல்லி டெல்டாக்களில் குடியிருக்க வீடுகளை சொந்தமாக்க முடிஞ்சது. ஆதரவாளர்களுக்கு வீடு கொடுக்குற இன்றைக்கி திட்டம் பிரதம மந்திரி யோஜனான்னு ஒரு திட்டம் வருதில்ல, இதுக்கு வித்துட்டவர் கலைஞர். அன்றைக்கி என்ன பண்ணார், ஏழைகளுக்கு
வீடுகள் கொடுப்போம் திட்டத்தை கொண்டு வந்துச்சு. கல்வியை பரவலாக்கி கருமகர் காமராஜோடு இணைந்து இந்த 5 கிலோமீட்டருக்கு ஆரம்ப பள்ளியை 8 கிலோமீட்டருக்கு உயர்நிலை பள்ளியும் கல்லூரியும் மாத்திரம் அவ்வளவுதான் வேலை செஞ்சதுனால தான் இன்னைக்கு எங்க மாண்புமிகு முதலமைச்சர் நெஞ்சு நிமித்தி சொல்றாரு வடக்கு தெற்குக்கும் தெற்குக்கும் சேர்த்து வடக்குக்கும் சேர்த்து தெற்கு வாரி வழங்கணும் வந்திருக்கோம். இதுலயும் பிரிவினை இல்லை அதுலயும் பிரிவு, அது உரிமை முழக்கம் வச்சா இங்க கொடுக்கல, நாங்க வேலை செஞ்சா வந்துட்டோம். அதனாலதான் இந்திய தாய்மொழியாக கொண்டு மக்கள் தொகை அதிகம் கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் 1000 கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தா கூட தனிமனித வளர்ச்சியில் எதிராமல் சார் 26வது இடம் மறுக்க சொல்லுங்க. தனிமனித வளர்ச்சி உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு 2வது இடம். மருத்துவ கட்டமைப்பில் ஹிந்தி படிக்காத நீங்கள் சொன்ன பிரிவினைவாதிகள் எங்களை போட்டப்பட்ட தமிழ்நாடு 2வது இடம், ஆனால் உத்தரப்பிரதேசம் 24வது இடம். நீங்க யாருக்காக ரெண்டு பேர் கொங்கு மண்டலத்தை தீயை கூத்தி போறதுக்குல பேசுவோம். சென்னைக்கு எடுத்து முதல் முதலில் இந்தியாவிலேயே அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் கலைஞர் கொண்டு வந்தார். ஐடி பார்க் சென்னைக்கு எடுத்தது அங்கே தான், இன்டர்நேஷனல் விமான நிலையம் சென்னைக்கு எடுத்து அங்கே தான், நீ கிரிக்கெட் ஸ்டேடியம் ஒன்று கொண்டு வர்றோம். சென்னைக்கு எடுத்து வருகிற அத்தனை வளர்ச்சியும் கோவை நோக்கி இருக்கிறது. அரசியல் சட்டத்தில் ஒரு மாவட்டத்துக்கு சிறப்பு நிதி இல்லை, ஆனால் சென்னைக்கு எடுத்து வருகிற மண்டலமாக தொழில் வாய்ப்புள்ள கோவை வளர்த்தெடுத்திருக்கிறோம். கோவை மக்கள் யாராவது பாஜகங்கிற கடலூர் இருக்கக்கூடிய அண்ணன் தங்க வரதராஜன், சென்னை இருக்கக்கூடிய அண்ணன் தமிழ்நாட்டை சாராத அண்ணன் ரவிச்சந்திரன், இவர்கள்லாம் இந்த விதண்டா. அப்ப நீ தான் சொன்னீங்க தமிழ்நாடு, நாங்கள் கேட்பது மாநில மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் ஒரு வெண்ணையும் சுண்ணாம வைக்காது கேட்கிறாங்க. நாணயத்தை இல்ல இல்ல சார், இல்ல சார், சார் வரராஜு சார், வரராஜு சார், வரராஜு சார் இல்லையா, ஒன்னே ஒண்ணு சார், வேற என்ன சொன்னாரு, நாணயத்தை அச்சடிக்க உரிமையை மாநில அரசு பார்த்துக் கொள்ளட்டும், கொடுங்க நாங்க பாத்துக்கலாம், எதுக்கு மோடி ஐயா மோடி ஐயா கேக்குறாங்க. தமிழ்நாட்டில் தொடர் தோல்விக்கு பிறகும் மத்திய அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு என்பது ஆதாரத்தின் அடிப்படையில் என்று 81% பேரும், அரசியல் உள்நோக்கம் என்று 19% பேரும் தங்களுடைய வாக்குகளாக பதிவு செய்திருக்கின்றனர். திரையில் பார்க்கிறோம், ஆதாரத்தின் அடிப்படையில் என்று 81% பேரும், அரசியல் உள்நோக்கம் என்று 19% பேரும் வாக்குகளை பதிவு செய்திருக்கின்றனர்.